இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வேதாகம புதையல்கள் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் சிலுவை தியானம் என்கிற தலைப்பில் சிலுவையில் இயேசு மொழிந்த 5 வார்த்தை என்னும் மைய கருத்தில் ஒரு சில வேத தியானங்களை ஆராய்ந்து பார்ப்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். யோவான் 19:28. அடிபட்ட ஒருவர் அல்லது விபத்தில் சிக்கி காயப்பட்ட ஒருவர் தண்ணீர் தண்ணீர் என்று தவிப்பதை பல சந்தர்ப்பங்களிலும் நேரடியாகவோ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வாயிலாகவோ நாம் கண்டிருக்கிறோம். தாகம் என்பது வேதனையின் ஒரு பிரதிபலிப்பு. திடீரென ஒருவர் அதிர்ச்சிக்குள்ளாகும் போதும் அல்லது மரணத்தை உணரும் போதும் அதிக தாகம் கொள்வது உண்டு. சங்கீதம் 69:3 சொல்கிறது, தாவீது வேதனையின் உச்சகட்டமாய் கதறிய போது நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று என்கிறார். அதிகமாக இரத்தம் வெளியேறும் போதும் தாகம் ஏற்படும். இவ்விதமான பல்வேறுபட்ட காரணங்களால் தாகம் ஏற்படும் சாத்தியம் உண்டு. சர்வலோகத்தையும் ஆண்டுகொள்ளும் தேவன் சேராபின்களும் கேராபின்களும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிபாடும் அந்த இசையில் உலாவி வரும் தேவன் என்னையும் உன்னையும் மீட்பதற்காய் அந்த பரலோகத்தின் மேன்மையை துறந்து இப்பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையில் பாடுகளின் மத்தியில் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரது இந்த நிலைக்கு காரணம் யார்? தாகம் எடுப்பதற்கு நாம் பல காரணங்களை சொல்லலாம். என்றென்றைக்கும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை தருகிறேன் என்று சமாரியா பெண்ணுக்கு சொன்ன ஆண்டவர் இன்று அதே ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுப்பதற்காக சிலுவையிலே தாகம் எடுத்தவராய் தொங்கினார். நமது மீட்புக்காய் ஆண்டவர் செய்த அளப்பரிய காரியத்தை தியானிக்கும் இந்த நாளிலே அவருக்காய் நாம் கொடுப்பது என்ன? இன்று ஒரு நாள் உபவாசமும் 3 ஆராதனையுமா? அன்று சிலுவையின் உபத்திரவத்தில் தாகமடைந்த ஆண்டவர் இன்றும் ஆத்தும தாகம் கொண்டவராய் நம் மத்தியிலே நிற்கிறார். அவருக்காய் நாம் என்ன செய்ய போகிறோம்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் ஆண்டவருக்கு இன்று நாம் கொடுக்கின்ற பதில் என்ன? பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காய் தமது ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இன்று நம்மை எப்படி காண்கிறார்? நமது வாழ்வு சுயத்திற்கு செத்ததாய், தேவ பணிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாய், ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறதாய், பிறரையும் தேவ அன்புக்குள் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஆயத்தமுள்ளதாய் காணப்பட நம்மை இன்றே தேவகரத்தில் தருவோமாக. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? சிலரது தாகம் இந்த பூமியில் ஜெயிப்பதிலேயே இருக்கும். சிலரது தாகம் சொத்து சுகங்களை சேர்ப்பதிலேயே இருக்கும். சிலரது தாகம் பிறருடைய பொருளை இச்சிப்பதிலேயே இருக்கும். இயேசுவின் சிலுவை தாகமோ நம்முடைய ஆத்தும ரட்சிப்பையை நோக்கியே இருந்தது. கர்த்தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்னொரு வேதாகம புதையலுடன் மீண்டும் சந்திப்போம்.